வணக்கம். உதயனின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஓயல் பரீட்சைக்கு தோற்றிய சிறை கைதி தப்பியோட்டம். அந்தோனியா தேவாலயத்துக்குள் அத்துமீறி நுழைய முயன்றவர் கைது. கொழும்பில் பதற்ற நிலை. விவசாயிகளுக்கான மகிழ்ச்சி தகவல். வார இறுதி நாட்களில் விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டங்கள். பல்வேறு குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு தடுப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பாணாந்துறை பெத்மேகம பிரதேசத்தைச் சேர்ந்த பாடசாலை மாணவன் காப்போத்த சாதாரணதர பரீட்சைக்கு விடையளிக்கும் போது சிறைச்சாலை அதிகாரிகளிடமிருந்து தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சாதாரணதர பரீட்சையின் இறுதி நாளான நேற்றைய தினம் சிறைச்சாலை அதிகாரிகளின் பாதுகாப்பில் பரீட்சை நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டதாக அப்பகுதியின் உயர் போலீஸ் அதிகாரியோ ஒருவர் தெரிவித்தார். பரீட்சைக்கு தோற்றும் போது மலசல கூடத்திற்கு செல்ல வேண்டும் என சந்தேக நபர் மேற்பார்வையாளரிடம் தெரிவித்ததாகவும், அதன்படி சிறைச்சாலை அதிகாரி சந்தேக நபரை பரீட்சை மண்டபத்திற்கு அருகிலுள்ள கழிவறைக்கு அழைத்து சென்றதாகவும், அவ்வேளை சிறை அதிகாரியை தள்ளிவிட்டு அவர் தப்பி ஓடிவிட்டதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த சம்பவம் தொடர்பில் சப்புகஸ்கந்த போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து சப்புகஸ்கந்த போலீசார் சிறுவனை கைது செய்வதற்கான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்துக்குள் அத்துமீறி நுழைய முற்பட்டார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இம்தியாஸ் என்பவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். மட்டக்குளிய பிரதேசத்தில் தற்காலிகமாக வசிக்கும் 46 வயதானவர் ஆவார். தேவாலயத்துக்குள் துதி பாடல்களை கேட்க வேண்டும் என்பதற்காக வந்ததாக சந்தேக நபர் போலீசாரிடம் தெரிவித்ததாகவும், புனித அந்தோனியார் தேவாலயத்தின் 189வது வருடாந்த பெருவிழா இம்மாதம் 13ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதனையொட்டி தினமும் ஆராதனைகள் இடம்பெற்று வருகின்றதாகவும், இதன்படி நேற்று ஆராதனைகள் இடம்பெற்று கொண்டிருந்த வேளையில் சந்தேக நபர் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்க வந்தபோது பிரதான நுழைவாயிலில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் உத்தியோகத்தர்களினால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து 2 தேசிய அடையாள அட்டைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விவசாயிகளுக்கு வழங்கப்படும் உரங்களுக்கு மேலும் நிவாரணங்களை வழங்குவதற்கு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அடுத்த வாரம் முதல் யூரியா உரம் மூடியொன்றை 9000 ரூபாவுக்கு வழங்க தீர்மானித்துள்ளதாகவும், தற்போது 19500 ரூபாவாக விற்பனை செய்யப்படும் MVP உரமூட்டியொன்றின் விலையினை 4500 ரூபாவினால் குறைத்து 15000 ரூபாவுக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும், அடுத்த வாரம் முதல் யூரியா உர மூடி ஒன்றை 9000 ரூபாய்க்கு வழங்க தீர்மானித்துள்ளதுடன், உர நிவாரணமாக வழங்கப்படும் நிதியை அடுத்த போகம் முதல் விவசாயிகளின் வங்கி கணக்கில் வைப்பிலிடுவது தொடர்பில் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும், இதனால் விவசாயிகள் தமக்கு தேவையான உரங்களை எந்த பிரதேசத்திலும் கொள்வனவு செய்து கொள்ள முடியும் எனவும், 25000 மெட்ரிக் டன் உரத்தை கொள்வனவு செய்வது டெண்டர் பத்திரம் கோரப்பட்டுள்ளதாகவும் விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர மேலும் தெரிவித்துள்ளார். இந்த வார இறுதியில் பாடசாலைகளிலும் அதனை அண்மித்த பகுதிகளிலும் விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படவுள்ளன. கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை நேற்று முடிவடைந்த நிலையில் பாடசாலைகள் எதிர்வரும் திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னர் விசேட வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் எனவும், நாடு முழுவதும் உள்ள பாடசாலை நிர்வாகங்களின் ஆதரவுடன் பாடசாலைகளுக்கு அருகாமையில் நுழம்புகள் உற்பத்தியாகும் இடங்களை அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாகவும், கொழும்பு மாநகர சபை அதிகாரிகளின் பங்களிப்புடன் கொழும்பு நகர எல்லைக்குள் விசேட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் இந்த வருடத்தில் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் கொழும்பு மற்றும் கம்புகாவில் பதிவாகியுள்ளனர். கடந்த பல வாரங்களாக டெங்கு ஒழிப்பு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் இவ்வருடம் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 41000 கடந்துள்ளது. 5 மாதங்களில் மட்டும் 25க்கும் மேற்பட்ட டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளன.